வணக்கம். டைம்ஸ் ஆஃப் இந்தியா உட்பட உள்ள ஊடகங்கள் கடந்த சில நாட்களில் வெளியிட்டிருந்த ஒரு செய்தி ஆச்சரியப்பட வைப்பதாக இருந்தது. சீனாவில் பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஏராளமான ரசிகர்கள் இருப்பதாகவும், சீனாவில் மக்கள் குறிப்பாக இணையத்தை பயன்படுத்தும் இளைஞர்கள் மோடி அழிவற்றவர் என்ற பொருள்படும் வார்த்தைகளை பயன்படுத்தி மோடியை பெருமைப்படுத்துகிறார்கள் என்று அந்த செய்தியில் கூறப்பட்டுள்ளது. அதை பலர் பார்த்திருக்கக்கூடும். அதாவது, பிரதமர் நரேந்திர மோடியை பற்றி அவரது ரசிகர்களாக உள்ள சீன இளைஞர்கள் அங்கு சமூக ஊடகங்களில் மோடி லாவோக்ஷியாங் என்று செல்ல பெயர் வைத்து பாராட்டி புகழ்கிறார்களாம். லாவோக்ஷியாங் என்பது அசாமானிய திறன்களை கொண்டுள்ளவர் என்றும், அழிவற்றவர் என்றும், முனிவர் என்றும், வல்லவர் என்றும், பல்வேறுபட்ட திறமைகளை கொண்டுள்ள முதிர்ந்த முனிவர் என்றும் பொருள்படக்கூடிய சொல்லாகும். மொத்தத்தில் அவர்கள் அந்த வார்த்தை மூலம் மோடி அழிவற்ற முனிவரான ஒரு தலைவர் என்று போற்றுகிறார்கள். முதிர்ந்த பத்திரிகையாளரான மூ சன்ஷான் என்பவர் எழுதியுள்ள சீனாவில் இந்தியா எப்படி பார்க்கப்படுகிறது என்ற கட்டுரையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடியை சீன மக்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். அவரது கூற்றின்படி, சீனா வெய்போ போன்ற பிரபல சமூக ஊடகங்களில் பிரதமர் நரேந்திர மோடியை அழிவற்ற முனிவரான ஒரு தலைவர் என்று சிறப்பிக்கிறார்கள். 58 கோடிக்கும் அதிகமான மக்கள் சீனா வெய்போ என்ற சமூக ஊடகத்தை மட்டும் அங்கு பயன்படுத்துகிறார்கள். 58 கோடிக்கும் அதிகமான மக்கள் பயன்படுத்தும் அத்தகைய தளங்களில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை அழிவில்லாதவர் என்று சிறப்பிக்கிறார்கள். அமெரிக்கா, ரஷ்யா போன்ற வன்சக்திகளுடன் மோடி கொண்டுள்ள நெருக்கம், அந்த வன்சக்திகளுடன் ஒரே நேரத்தில் இந்தியா கொண்டுள்ள சிறந்த நட்பு, உலக நாடுகளில் மோடி அதிக செல்வாக்கையும் வரவேற்பையும் பெற்றுள்ளது எல்லாம் சீன மக்களிலும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது என்பது இதன் மூலம் தெளிவாகிறது. சீனாவில் கூகுள் உட்பட உள்ள இணையதளங்களுக்கு கடுமையான தடை உள்ளது என்றாலும், விபிஎன் போன்ற வழிகளை பயன்படுத்தி சீன மக்கள் யூடியூப் உட்பட உள்ள தளங்களையும் பயன்படுத்துகிறார்கள். அதனால் என்னதான் சீனா அங்குள்ள விஷயங்களை வெளி உலகத்திடமிருந்து மறைத்தாலும், என்னதான் வெளியில் நடக்கும் விஷயங்களை சீன மக்கள் அறியாத விதம் மறைத்தாலும், அங்குள்ள இளைஞர்கள் இங்கு கூறிய வழிகளின் மூலமாக உலக நடப்புகளை பற்றி தெரிந்து கொள்கிறார்கள் என்பதுதான் உண்மை நிலவரம். அதனால் பெருமளவிலான சீன மக்கள் நரேந்திர மோடியை போற்றுகிறார்கள் என்பது மிகவும் சுவாரஸ்யமான விஷயமாக உள்ளது. இந்தியா சீனா இடையே மோதல் போக்கும் எல்லை பிரச்சனைகளும் எல்லாம் நிலவி வரும் சூழலிலும் சீன மக்கள் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை அழிவற்றவர் அல்லது எல்லையற்றவர் என்று சிறப்பித்து போற்றுகிறார்கள் என்பது இந்தியர்களுக்கு பெருமைக்குரிய விஷயமாகும். நரேந்திர மோடியின் உடைபாவனை, உடல் மொழி, அவரது பண்பு, எளிமை, மக்களின் தேவைகளை புரிந்து செயல்படுவது, அனைத்து மக்களையும் ஒரே மாதிரி மதிப்பது, உலக நாடுகளில் அவருக்குள்ள வரவேற்பு, ஒரு தலைவராக அவரது அணுகுமுறை போன்ற விஷயங்கள் ஒருவேளை சீன இளைஞர்களில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கலாம். டைம்ஸ் ஆஃப் இந்தியா உட்பட உள்ள பல ஊடகங்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு சீனாவில் கிடைத்துள்ள வரவேற்பை பற்றியும் அவரது சீன ரசிகர்களை பற்றியும் செய்தி வெளியிட்டுள்ளன. உலக சக்தியான அமெரிக்க அதிபர் ஜோ பைடன், ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின், ஏன் சீன அதிபர் ஷி ஜின்பிங் போன்றவர்களை விட ஒரு நாயகனாக நரேந்திர மோடியைத்தான் சீன இளைஞர்கள் பார்க்கிறார்கள். இது போகிற போக்கில் சொல்லப்படும் விஷயம் அல்ல. சீன ஊடகங்களையும் சீனாவின் சமூக ஊடக மேடைகளையும் சுட்டிக்காட்டி சீன ஊடகவியலாளர்களை கூறக்கூடிய விஷயமாகும். சீன சமூக ஊடக மேடைகளில் நரேந்திர மோடிக்கு மிகுந்த வரவேற்புள்ளது, மிகப்பெரிய ரசிகர் கூட்டம் உள்ளதென்பது. இந்தியா சீனா இடையேயான மோதல் போக்கும் எல்லை பிரச்சனையும் பற்றி சீனாவில் மக்கள் அதிகம் அறிவதில்லை. இங்கு பலர் நினைக்கலாம், நமக்கு சீனா மீது கோபம் இருப்பது போல அவர்களுக்கும் இந்தியா மீது இருக்குமல்லவா என்று. ஆனால் அவர்கள் அதிகம் எதையும் அறியாத விதத்தில் பார்த்து கொள்ளப்படுகிறார்கள். அதே நேரம் சீன அரசின் பல்வேறு முடிவுகள், நடவடிக்கைகள், நிலைப்பாடுகளின் மீது சீன இளைஞர்களுக்கு உடன்பாடில்லை. அந்த நாட்டின் சட்டத்திட்டங்களுக்கு ஏற்ப வாழ்கிறார்கள், அவ்வளவுதான். அது மட்டுமல்ல, இப்போதும் சீனாவில் உள்ள சாதாரண மக்கள் இந்தியாவை ஒரு சகோதர தேசமாகவே பார்க்கிறார்கள் என்று அறிய முடிகிறது. ஆட்சியாளர்கள் எடுக்கும் நிலைப்பாடுகளை கீழ்த்தட்டு மக்கள் கொண்டிருக்கவில்லை. எடுத்துக்கொண்டாலே அங்குள்ள மக்கள் எல்லா விதத்திலும் சீனாவை விட அதிக நெருக்கமும் நேசமும் இந்தியாவிடம் தான் கொண்டுள்ளார்கள். ஆனால் அவர்களால் அதை வெளிப்படுத்த முடியாது, அவ்வளவுதான். சீனாவின் பல பகுதிகளிலும் இதே நிலைமைதான் உள்ளது. பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு உலக அரங்குகளிலும் உலக நாடுகளிலும் கிடைக்கும் வரவேற்பும் மரியாதையும் சீன அதிபர் ஷி ஜின்பிங்கிற்கு கிடைப்பதில்லை. எனவே நரேந்திர மோடியின் தனி மனித செல்வாக்கு இன்று சீன மக்களையும் நெட்டிசன்களையும் பெருமளவில் கவர்ந்துள்ளது. அது மட்டுமல்லாமல், மற்ற தலைவர்களை விட மோடி மிகவும் அற்புதமான என்று சீன நெட்டிசன்கள் நினைக்கிறார்கள். குறிப்பாக மோடி தலைமையிலான இந்தியா மற்ற பெரிய நாடுகளிடையே சம அந்தஸ்தை பராமரித்து வருகின்றது. அவர் பின்பற்றும் கொள்கைகள் இந்தியாவின் முந்தைய கொள்கைகளில் இருந்து முற்றிலும் மாறுபட்டவை என்பது அவர்களின் கருத்தாக உள்ளது. இது குறித்து இந்த கட்டுரையை எழுதிய மூ சுன்சான் தன்னுடைய 20 வருட பத்திரிகை அனுபவத்தில் எந்த வெளிநாட்டு தலைவரையும் சீன நெட்டிசன்கள் புகழ்ந்து பார்த்ததில்லை என்றும், இது மிகவும் அற்புதமான அனுபவம், மோடி அந்த அளவுக்கு உலக மக்களிடம் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளார் என்றும் கூறியுள்ளார்.
கொண்டுள்ளார். இந்திய பிரதமரை பற்றி சீன மக்களே புரிந்து கொண்டுள்ளார்கள், அவரை போற்றி புகழ்கிறார்கள். ஆனால் இங்குள்ள சீன மக்கள் சிலருக்கு மட்டும்தான் அது புரியவில்லை. அவர்களை விடுத்து இந்தியாவின் பிரதமருக்கு சீனாவிலும் செல்வாக்குள்ளது என்பதை அறிவது இந்திய மக்கள் அனைவருக்கும் பெருமைக்குரிய மகிழ்ச்சிக்குரிய விஷயம் என்பதில் சந்தேகமில்லை. இந்தியர் என்பதில் பெருமிதம் கொள்வோம். இணைந்தே இன்னும் பல சாதனை புரிவோம். ஜெய்ஹிந்த்.